Dear children, welcome to our channel Grammar in Hands. In the video, we will talk about the same thing. This is the same thing. இதே நான் 0.75 னு இருக்குன வெச்சுக்க அப்ப நம்ம இத நம்ம லாரே புள்ளி ரெண்டு நம்ம தள்ளி தான புள்ளி வெச்சுக்கறாங்க அத நாம என்ன பண்ணலாம்னா 75/100 இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கறீங்க ஒரு எண் தள்ளி புள்ளி வந்துச்சா தசம எண் ஒரு எண் தள்ளி புள்ளி வெச்சிருந்தா அத பின்னத்துல பை 10 னும் மூணு எண்ணனா பை 1000 னும் நான் ரெண்டு எண்ணனா பை 100 னு போடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வெச்சுக்கறாங்களோ அத்தனை ஜீரோ உள்ள நம்பரால நம்ம வகுத்து பின்ன வடிவில எழுதுறோம் இதே விடைக்கு போகும்போது திருப்பி நம்ம எழுதிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 7438/100 னு ஆன்சர் வருதுன்னு வெச்சுக்கங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் வகுக்கும் போது 100 ஆல வகுக்கணும்னா ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப புள்ளி இங்க வரும் அப்ப இதுக்கான ஆன்சர் 74.38 இப்படி திருப்பிக்கிறோம் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருந்து தசம எண் இருந்தா அத பின்னத்துல பை 100 னு போடுறோம் பை 100 னு இருந்தா ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிறேன் இப்ப இதேதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 7/10 னு கொடுத்துக்கறாங்க அப்ப 10 ஆல வைக்கறோம்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப .07 எழுதுறோம் இப்ப 1984/10,000 கொடுத்துறாங்க அப்ப 10,000னா நம்ம 100,000 வச்சுக்கோங்க 100,000னா 5 நம்பர் தள்ளி எத்தனை ஜீரோ இருக்குது 5 ஜீரோ இருக்கறதுனால 5 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆனா நம்ம கிட்ட வந்து 4 நம்பர் தானே இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணனும் 1, 2, 3, 4 போட்டு ஒரு ஜீரோ போட்டு அப்புறம் புள்ளி வச்சு போடணும் அப்ப 0.01 இன்னும் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப 1/1000 கொடுத்தாங்கன்னா 1000 தள்ள வைக்கணும்னா என்ன பண்ணணும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு நம்பர் தான் அப்ப அந்த ஒரு நம்பர் போட்டு இன்னொரு நம்பருக்கு 0 இன்னொரு நம்பருக்கு 0 போட்டு புள்ளி வச்சிடும் அப்ப 0.001 இப்ப இந்த ஜீரோக்கு வந்து மதிப்பு இல்லை நம்ம இந்த புள்ளியை வந்து இது பண்றதுக்காக முன்னாடி ஜீரோ போடுறோம் இதுதான் கான்செப்ட் இதை வச்சுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கு போட போறோம் அது இல்லாம நம்மளுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சு வகுபடும் தன்மை தெரிஞ்சதுன்னு நம்ம வந்து போட போறோம் சி சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் கணக்கு எல்லா கணக்கு இதுல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் 0.6/3 கொடுத்திருக்காங்க அதாவது 0.6 3 வகுக்கிறோம் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி புள்ளிக்கு எடுத்து ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 6/3 எழுதிக்கிங்க வகுத்தலுக்கு போல நம்ம பை 3 6/10/3 எழுதிக்கணும் இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு என்ன புரியணும்னா வகுத்தல் வகுத்தலுக்கு பதிலா தடவலா மாத்தி பெருக்கலாம் அப்ப என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது நம்பரை தளர்வா மாத்தி பெருக்கலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா 6/10 அப்படியே வச்சுக்கிட்டு 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3/1 அர்த்தம் அப்ப அதை தளர்வா மாத்தும் போது 1/3 புரியுதா ரெண்டு ஸ்டெப் பண்ணிருக்கோம்
தசம எண்ணில் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால அந்த எண்ணை எழுதி பை பத்துன்னு போட்டுறோம். அடுத்த ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது நம்பரை தலையில் மாற்றி பெருக்கிறோம். பெருக்கும்பொழுது இங்கே மூணு இருக்கா, ஒரு மூணு மூணு, இரு மூணு ஆறுன்னு ரெண்டுக்கு வாய்ப்பாடு சொல்லி அடிச்சிடுறோம். அடிக்கும்போது மேலே ரெண்டுமே ஒன்றும் இருக்குது, அப்போ ஈரோன் ரெண்டு பை பத்து, இங்கே ஒன்று இருக்கா, அப்போ பைத்தோன் பத்து. நான் இப்போ தான் சொன்னேன் பத்தால் வைக்கணும்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், ஜீரோ புள்ளி ஒம்பது ஜீரோ வகுத்தல் அஞ்சு. அப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், பின்ன வடிவத்தில் எழுதணும். இந்த வகுத்தல்ங்கிறத நம்ம பை வடிவத்தில் எழுதுறோம், ஜீரோ புள்ளி ஒம்பது ஜீரோ பை அஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறதுனால தொண்ணூறு பை நூறுன்னு எழுதிக்கிறோம், இந்த அஞ்சு அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டு அஞ்சோட தலைகளில் ஒன்று பை அஞ்சுன்னு போட்டுடுறோம். இப்போ சுருக்கி போடுறோம், அஞ்சா வைப்பாள் ஓரஞ்சு அஞ்சு பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு. இப்போ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்றேன் சுருக்கி போடுறேன்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் ஒரே எண்ணால் வகுத்து போடலாம், அல்லது இதையும் இதையும் ஒரே எண்ணால் வகுத்து போடலாம், அல்லது குறுக்க இந்த தொகுதியையும் இந்த பகுதியையும் இந்த தொகுதியையும் இந்த பகுதியையும் எப்பவுமே மேலே கீழே நேருக்கு நேரம் அடிக்கலாம் அல்லது கிராஸாக அடிக்கலாம். ஒரே வாய்ப்பாடு, இந்த எண்ணுக்கு எந்த வாய்ப்பாடு சொல்றோமோ இப்ப இன்னும் கூட இது நம்ம வந்து சிம்பிளா போடுறதுனால போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று பதினெட்டு நூறுக்கு இங்கே ஒன்று நூறு, நூறு அளவுக்குனோம்னா ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒன்று ரெண்டு தள்ளி புள்ளி வச்சு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு போடுறோம். இந்த கணக்கு இருக்கு இல்லையா, இந்த கணக்கு நீங்களே வந்து சொல்லிட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாலு புள்ளி ஜீரோ எட்டு வகுத்தல் நாலு, அடுத்து என்ன பண்ணணும் பை சொல்லணும், அப்போ நாலு புள்ளி ஜீரோ எட்டு பை நாலு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, நானூற்றி ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால நாலு புள்ளி ஜீரோ எட்டுங்கிறத நானூற்றி எட்டு பை நூறுன்னு போட்டுக்கணும், பை நாலு நம்ம அப்படி போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நானூற்றி எட்டு பை நூறு அப்படியே எழுதிட்டு நாலு ஒன்று பை நாலுன்னு தடலாம் மாற்றி எழுதுறோம். அப்போ சுருக்கி போடணும் இல்லையா, இப்போ ஒரு நாங்கு நான்கு, இங்கே பார்த்தீங்கன்னா நாலு வந்து ஒரு நாங்கு நான்கு ஜீரோக்கு ஜீரோ ரெண்டுக்கு இரு நான்கு எட்டு, அப்போ மேலே நூற்றி ரெண்டு ஒன்று இருக்குது, கீழே நூறு மட்டும் இருக்கா, அப்போ நூற்றி ரெண்டு பை நூறு. நூறு அளவு வைக்கணும்னா ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ ஒன்று ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி எங்கே வரும், இங்கே வரும், அப்போ விட வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு. இது நெக்ஸ்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு வகுத்தல் ஏழு, அடுத்து இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு பை ஏழுன்னு எழுதுறோம். ரெண்டு நம்பர் தள்ளி உள்ள புள்ளி வச்சதுனால அது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பை நூறு, இந்த ஏழுக்கு ஏழு அப்படியே எழுதிடுறோம். அடுத்த ஸ்டெப் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பை நூறு அப்படியே போட்டுட்டு ஏழு அப்படிங்கிறத ஒன்று பை ஏழுன்னு போடுறோம். அப்போ இதை வகுத்து பார்க்குறோம், ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பகா எண்ணாக இருக்கிறதுனால ஏழு ஏழால் மட்டும்தான் வகுக்கும், அதனால ஒரே ஏழு. இங்கே இருபத்தொன்று பத்தில் இருபத்தொன்னு மூவேல் இருபத்தொன்னா அடுத்து அஞ்சுக்கு வரும், அஞ்சு வந்து வகுப்படாது, அந்த இதை சேர்த்திக்கிறோம். ஐம்பத்தி ஆறு, ஐம்பத்தி ஆறில் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு. நீங்கள் வந்து இந்த வகுத்தல் உங்களுக்கு தெரியலைங்கிற பட்சத்தில் இப்படி நம்ம போடுவோம், ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வகுத்தல் ஏழுன்னு போடும்போது மூவேல் இருபத்தி ஒன்று, இருபத்தொன்னு இருபத்தொன்று போச்சுன்னா ஜீரோ, இந்த அஞ்சை இறக்கி வைக்கிறோம் பத்தாவது ஜீரோ போட்டுட்டு இந்த ஆறை இறக்கி வைக்கிறோம் ஐம்பத்தாறில் எட்டே ஐம்பத்தாறு. இப்படி நம்மளாம் கணக்கு போடும்பொழுது அப்போ ஹையர் கிளாஸஸ் வர வர இப்படி போட போட உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கோ, அதனால நீங்கள் இந்த மாதிரி சுருக்கி போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ முந்நூற்றி எட்டே ஒன்றையும் இருக்குன்னா முந்நூற்றி எட்டு பை நூறு, அகெயின் மறுபடியும் நூறு அளவுக்குனால ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்க சில்ட்ரன். அடுத்தது என்ன பண்ணலான்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு நாலு வகுத்தல் ஆறா, நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் பை ஆறுன்னு எழுதுவோம். அடுத்து எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறாங்க மூணு, அப்போ ஐநூற்றி அறுபத்தி நாலு எழுதி பை ஆயிரம்னு போட்டு இந்த ஆறை அப்படியே போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஐநூற்றி அறுபத்தி நாலு பை ஆயிரத்தை அப்படியே எழுதிட்டு ஆறை வந்து தலைகளாக மாற்றி ஒன்று பை ஆறுன்னு போடுறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டால் அடிக்கலாம், ரெண்டால் அஞ்சு ஆறு பதினொன்று, அப்போ மூணாலே அடிக்கலாம். நான் அதாவது இந்த ஆறு வந்து மூவி ரெண்டு ஆறு, இதை வந்து ரெண்டு அளவு வைக்கலாம், அடுத்து மறுபடியும் மூணு அளவு வைக்கலாம். அந்த மாதிரிக்கு நான் எடுத்தோடனே ஆறு அலையை சுருக்கி போட்டேன், உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஐநூற்றி அறுபத்தி நாலு பை ஆயிரமாம்மா சி இந்த மாதிரி இருக்குது, ஐநூற்றி அறுபத்தி நாலு பை ஆயிரம்னு இருக்குல்லப்பா இன்ட்டு ஒன்று பை ஆறு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா மூவி ரெண்டு ஆறு, இதில் அஞ்சில் இரண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று, இங்கே வரும்போது பதினாறாயிரமா, பதினாறில் ரெண்டு பதினாலு, நாலில் இரண்டு நாலு. மறுபடி மூணால் அடித்தா ஓர் மூணு மூணு இருபத்தெட்டில் ஒம்பது மூணு இருபத்தேழா, மீதி எத்தனை இருக்குது ஒன்று, இங்கே வரும்போது என்ன ஆயிரும் பன்னெண்டு, பன்னெண்டில் நா மூணு பன்னெண்டு அப்படி சொல்லி வருது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இங்கே அதே வந்துச்சு பாருங்கள் இல்லையா. அப்போ தொண்ணூற்றி நாளே வந்துச்சுன்னா எடுத்தோன்னே ஆறால் பெருக்கிட்டேன், ஓர் ஆறு ஆறு ஐம்பத்தாறில் ஒம்பது நாங்கள் ஐம்பத்தாறு மீதி ரெண்டு, இங்கே வரும்போது இருபத்தி நாலில் நாலாறு இருபத்தி நாலுன்னு போட்டேன். எப்படி வேணாலும் நம்ம சுருக்கலாம், ஆனால் என்ன பாயிண்ட்னா இங்கே என்ன வாய்ப்பாடு சொல்கிறோமோ அதே வாய்ப்பாடு தான் இங்கே சொல்லணும். இப்போ நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி நாலு பை ஆயிரம்னு வருது இல்லையா, ஆயிரம்னு சொல்லும்போது மூணு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், நம்மக்கிட்ட ரெண்டு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஒன்று ரெண்டு நம்பர் போட்டு இல்லாத நம்பருக்கு ஜீரோ போட்டு மறுபடி புள்ளி வைக்கிறோம்.
இதே அதே மாதிரி கொஞ்சம் கடகடன்னு சொல்லிடுற ஒரே பேசிக் தான் சில்ட்ரன் 41.36 வந்து வைக்கும் போது பின்ன வடிவில் எழுதுறோம். இது ரெண்டு நம்பர் தெரியுங்கிறதுனால பை 100 எழுதுறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படி எழுதிட்டு ரெண்டாவது நம்பரை தலையெல்லாம் மாத்துறோம். நாலாவை படி சொல்லி எழுதுறோம். ஒரு நாங்கு நான்கு ஒன்னு அடங்காததுக்கு ஜீரோ போட்டு இங்கே வந்தானே 12 ஆயிருது. 12 முன்னாங்கு 12 போக மிச்சம் 1 இங்கே வந்தா 16 ஆயிரு. 16 நானாங்கு 16. அப்போ 1034 பை 100. 100 அளவு வைக்கணும்னா ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 10.34 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்த கொஸ்டின் உங்களுடைய 7th கொஸ்டின் பாருங்க. 298.3 பை போட்டு எழுதுறோம். ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால இந்த நம்பரை முழு எண்ணாக எழுதணும். அது நம்ம பை 10 போடும்போது அது என்ன பண்ணிக்கணும், இந்த புள்ளி எடுத்து முழு எண்ணாக எழுதி பை 10. இப்போ இதை அப்படியே எழுதிட்டு தடகளாக மாத்திரம் 3 இதில் 9 3 27 மீதி 2 இங்கே வரும்போது 28 28 9 3 27 மீதி 1 இங்கே வரும்போது 12 அப்போ 4 3 12. உங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்த சில்ட்ரன் ஒரு எண்ணை பார்த்த உடனே அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வகுக்காமையே அது ரெண்டால வகுக்குமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு 3 வேணாம் நான் இப்போ சொல்லிடுறேன். எப்படின்னா ஒரு நம்பரை பார்த்தோன்னே 3 வகுக்குமா இல்லையாங்கிறதுக்கு அந்த இலக்கங்களை எல்லாம் கூட்டணும். இப்போ கூட்டி பாருங்க 2 9 2 11 11 8 19 19 மீண்டும் என்ன வருது 21. நம்ம வெறும் 21 வச்சுக்கலாம். மறுபடியும் 21 கூட கூட்டினா 2 1 எவ்வளோ வருது 3. அப்போ அந்த இலக்கங்களினுடைய கொடுக்கப்பட்டுள்ள எண்ணினுடைய இலக்கங்களை கூட்டும் பொழுது அந்த கூடுதல் வந்து 3 3 6 9 12 டோட்டல் வந்துச்சுன்னா அந்த எண் 3 வகுக்கு. அப்போ நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாமா 1 3 3 சொல்லி அடிச்சிடறோம். அப்போ இங்கே மேலே 994 இருக்குது, கீழே என்ன இருக்குது 10 அளவுக்குன்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்கிறேன். அடுத்து ரொம்ப ஈஸிசி எல்லா எண்களையும் என்ன பண்ணியிருக்காங்க 10 வகுக்க சொல்லியிருக்கிறாங்க. 10 வகுக்கணும்னா நல்ல கான்செப்டை ஏற்றிக்கிங்க. 10 வகுக்கணும்னா ஒரு எண்ணிலிருந்து இப்படி இடது புறத்தில் வந்து ஒரு நம்பர் தள்ளி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 100 ரெண்டு நம்பர் தள்ளி, 1000 3 தள்ளி, அவ்வளோதான். இப்போ 5.7 பை 5.7 வகுத்தல் 10 பின்னத்துக்கு கொண்டு வாங்க 5.7 பை 10. 10 அளவுக்குன்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இவங்க ஏற்கனவே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற புள்ளி 10 அளவுக்குன்னா ஒரு நம்பர் தள்ளி இங்கே போயிடும். அப்போ என்ன ஆகுது 0.57. இங்கே அதே மாதிரி தான், இங்கே இருக்கிற புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்கே போனால் 9 3 நடுவில் போகுமா? அப்போ 9.37. இதை நீங்கள் சொல்லுங்கள். 0.9 10 எழுதலாமா? அப்போ இங்கே இருக்கிற புள்ளி எங்கே போகும்ப்பா? இங்கே போகும். அப்போ 0.09. இங்கே 301.301 10 வைக்கும்போது இங்கே இருக்கிற புள்ளி லெஃப்ட்டு இடது பக்கமாக ஒரு 1 போகணும். அப்போ இங்கே வந்துடும். அப்போ 30.1301. இங்கே அதே மாதிரி 0.8 சொல்லும்போது இங்கே இருக்கிற புள்ளி எங்கே வருது? மறுபடியும் இங்கே வரும். அப்போ 0.083. நெக்ஸ்ட் முடிஞ்சது. அடுத்து 100. அப்போ 100 வைக்கணும்னா லெஃப்ட் சைடு 2 தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.7 100 0.7 100 எழுதிக்கிங்க பின்ன வடிவில். அப்போ இங்கே இருக்கிற புள்ளி இன்னும் என்ன பண்ணணும்னா 2 அடிக்கணும். 1 2 அடிக்கணும்னா நம்மகிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இல்லாத ஒரு நம்பருக்கு 0 போட்டு எழுதலாம். இன்னும் இப்படி கூட சொல்லலாம், ஆல்ரெடி ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். 100 அளவுக்குனோம்னா இன்னும் 2 நம்பர். அப்போ 7 ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது. 100 அளவுக்குனோம்னா இன்னும் ஒரு 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். மொத்தம் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனால் நம்மகிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இல்லாத 2 நம்பருக்கு 0 போடலாங்கிறது ஒரு முறை. நான் உங்களுக்கு இதை சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே 10 ஏற்கனவே இருக்கிற இடத்துலேருந்து லெஃப்ட் ஒரு நம்பர் தள்ளி வரணும். 100 2 நம்பர் தள்ளி புள்ளி வரணும். இதை பாருங்கள், 3.8 100 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணுமா? நம்மகிட்ட ஒரு நம்பர் தானே இருக்குது. அதனால் ஒரு 0 போட்டு போட்டுறோம். இங்கே அதே மாதிரி 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும்னா நம்ம 2 நம்பர் ஆல்ரெடி இருக்குது. அதனால் 0.4 9 3 சொல்லி அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட் 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சில்ட்ரன். இங்கே என்ன ஆகுது, இங்கே இருக்கிற புள்ளி 2 நம்பர் தள்ளி இங்கே போனால் வந்துடும். விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ புள்ளி 3 சொல்லும்போது என்ன பண்ணணும், 100 அளவுக்குன்னு 2 நம்பர் தள்ளி புள்ளி போகணும். நம்மகிட்ட 1 0 தான் இருக்குது. அப்போ இன்னும் 2 நம்பர் தள்ளி வரலன்னா ஒரு நம்பர் 1 0 போட்டு இன்னொன்று போட்டுக்கலாம். இதே அதே மாதிரி 27 புள்ளி 4 100 அளவு வைக்கும் பொழுது 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி நம்மகிட்ட 2 நம்பர் இருக்கனால இங்கே இருக்கிற புள்ளி எங்கே வந்தாகணும், இங்கே இருக்கிற புள்ளி வந்து இங்கே வந்தாகணும். அப்போ 0.274 வரும். முன்னாடி 0 சேர்த்திக்கிறோம். அடுத்த கணக்கு 1000 அவ்வளோதான். 1000 3 நம்பர் தள்ளி புள்ளி வரணும். அப்போ இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ இன்னொரு 0 சேர்த்தி புள்ளி வச்சுருக்கேன். இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. 1000 மொத்தம் என்ன பண்ணணும், 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காமா புள்ளி? அப்போ இன்னும் 3 நம்பர் லெஃப்ட்டில் வேணும். நம்மகிட்ட எத்தனை 0 தான் இருக்குது, 1 0 தான் இருக்குது. அப்போ இன்னும் 2 0 சேர்த்தி புள்ளி வச்சுருக்கேன்.
இங்கே அதே மாதிரி 49 புள்ளி போட்டு மூணு நம்பர் தள்ளி புள்ளி வேணும். அப்போ 1 2 இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஜீரோ சேர்த்து புள்ளி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்போ ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஜீரோ, இன்னொரு ஜீரோ. அப்போ என்ன 0.00 இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா. 1000னா மூணு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணுமா? மொத்தம் 4 நம்பர் தள்ளி வைக்கணும். ஆனால் நம்மகிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ அந்த மூணை போட்டு ஒரு ஜீரோ, ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர், நாலாவது நம்பருக்குள்ள ஜீரோ போட்டு புள்ளி வைக்கிறோம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மூணு நம்பர்னா 1 2 3, ஆல்ரெடி மூணு நம்பர் இருக்கிறனால இங்கே இருக்கிற புள்ளி எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். அப்போ புள்ளி 3 8 2 4 முன்னாடி ஜீரோ போட்டுக்கிட்டோம். இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, அப்போ ஒரு ஜீரோ மட்டும் போட்டு புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், இது வேற மாதிரி. இது வந்து அடிப்படை ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி 19.2 2.4 அளவு வைக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பை ஃபார்மேட்டு கொண்டு வர்றோம். 19.2 2.4 அடுத்து என்ன நம்ம புள்ளிக்கு எடுத்து ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் எழுதி பை 10. இங்கே புள்ளிக்கு எடுத்து ஒரு நம்பர் தான், ஒரு நம்பர் தள்ளி தானே புள்ளி வச்சுருக்காங்க, அப்போ பை 10. அடுத்து என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற நம்பரை தலையெல்லாம் மாற்றுவோம். 24/10 10/24 எப்படி சுருக்கி போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த 10 10 10, இந்த 10 10 10 கேன்சல் பண்ணிடலாம். இது 24 என்ன பண்ணுறேன்னா, 4 அளவு எடுத்துக்கிறேன், 6 4 24. இதில் 1992 4 16 மீதி 3, இங்கே வரும்போது 32, அப்போ 8 32 அடிச்சிட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1 6 6 8 6 48 அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்போ 192/10 × 10/24 தான் நீங்கள் ரெண்டாவது ஏற்பாடு கூட சொல்லலாம். இங்கே 1/10 1/10 சுருக்கிடுங்க. இது 12 2 24, இங்கே 19 192 இல்லை, 9 2 18 மிச்சம் 1, இங்கே வரும்போது 12 6 2 12 மடியும் என்ன பண்ணணும், 6 2 12 4 2 8 மிச்சம் 1, இங்கே வரும்போது 16 8 2 16 மறுபடியும் ரெண்டாவது ஏற்பாடு சொன்னால் 3 2 6 2 2 4 4 2 8. அப்போ இது வந்து 3 ரெண்டால் வகுக்காது, அப்போ 3ஆல் தான் வகுக்கும். 1 3 3 3 இவ்வளோ போடுறதுக்கு இன்னும் நம்ம சுருக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா 12வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் ஈஸியாக 12வது வாய்ப்பாட்டிலேயே அடிச்சு போட்டுருவாங்க, 24வது வாய்ப்பாட்டில் கூட அடிச்சு போடுவாங்க இல்லையா. அப்போ இது எப்படி எப்பண்ணா, 2 12 24, 1 12 12 மீதி 7, இங்கே வரும்போது 72, 5 12 60, 6 12 72 மறுபடி 1 2 8 2 16 எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த வாய்ப்பாடு சொல்லி வேணாலும் சுருக்கி போட்டுக்கலாம். அப்போ மேலே 8 1 8, கீழே 1 1 1, அப்போ 8/1 நம்ம வெறும் 8 போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி 4.95/0.5, இங்கே ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால 495/100 போட்டுக்கிட்டேன். இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால 5/10 போட்டாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் அப்படியே எழுதிடுறேன், 8 போட்டு செகண்ட் நம்பரை தலையெல்லாம் மாற்றி போட்டுறோம். இப்போ ரெண்டு 5 அளவுக்கு இந்த என்ன பண்ணுறேன்னா 1/10 5/100 அடிச்சிட்டேன். அப்போ இங்கே 1 5 5, இங்கே பார்த்தீங்கன்னா 49/95/45 மீதி 4, இங்கே மறுபடியும் 45 ஆயிரும். அப்போ 9 5 45, மேலே 99/1 இருக்குது பெருக்குனா 99, கீழே 10 1 இருக்குது பெருக்குனா 10. அப்போ நம்ம 10 அளவுக்குனா என்ன பண்ணணும், ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 9.9 ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ இந்த கணக்கை நம்ம சொல்லி பார்க்கலாம். 19.11 / 1.3 இருக்கா? அடுத்து நம்ம பண்ணுவோம், பைன்னு எழுதுவோம். 19.11 / 1.3 எழுதுவோமா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறதுனால 1911/100 எழுதலாமா? செகண்ட் நம்பரில் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறதுனால 13/10 எழுதலாமா? அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1911/100 அப்படியே எழுதிக்கிட்டு ரெண்டாவது நம்பரை தலகலாக மாற்றி 10/13 எழுதுகிறோம். இது வரைக்கும் ஓகே. இனி இதை நம்ம கவனிக்கணும். இப்போ 13 அப்படிங்கிறது வந்து பகாயன், பகாயன் வந்து அந்த நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். அப்போ 13 வகைப்பாடு சொல்லிட்டு நம்ம அடிச்சு போடணும். இப்போ 1 13 13, இங்கே கவனமாக பாருங்க, 19 1 13 13 போக மீதி 6 இருக்கும். 6 வரும்போது இங்கே 61 இங்கே வந்து வாய்ப்பாடு சொல்லி அடிச்சு போட்டிருக்கேன். கடிச்சிங்கன்னா வந்து 61 வருது. 63 43 52 கழிச்சு போட்டால் 91. இந்த 1 இறக்கினீங்கன்னா 7 13 91 போட்டு இந்த மாதிரி நீங்கள் சைடில் போட்டு பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, உங்களால் முடியும்னா இந்த மாதிரி அடிச்சு போட்டுக்கலாம். அடிச்சது போக 147/1 1 147/147 இங்கே இது அடிச்சிருக்கேன். 1/10 5/100 அடிச்சிருக்கேன். அப்போ பை 10. 10 அளவு வைக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே புள்ளி வரும், 14.7. சீமா நெக்ஸ்ட் 1 0.39/9/2.1 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கனால இது 399/1000 எழுதுகிறோம்.
இதை வந்து 21/10 எழுதுறோம். இதை அப்படியே எழுதிட்டு இதை தலைகளாக திருப்பி எழுதுறோம். இது வந்து 21 இருக்கு இல்லையா, 21 வந்து மூணாலையும் ஏழாலேருந்தே வகுக்கும், அடுத்து 21 தான் வகுக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஏழா வைப்பாடு சொல்லிட்டேன், மூணா வைப்பாடு சொல்லிட்டேன். 7 3 21, இங்கே 1 3 3, 9 3 9, இந்த 9 3 9 போட்டாச்சா. அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 7ங்கிறது பகா எண், 7 வந்து 7 தான் வகுக்கு, அதனால ஓரேல் 7 போட்டு இந்த 133 ஓரேல் 7 போக மீதி 6 இங்கே வரும்போது 63 ஆயிரமா, 9 7 63, ரெண்டே பேருக்குனா 19. இங்கே வந்து 1 10 10, இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 10 10, இந்த 0 0 0 0 போட்டேன். இப்போ 19/100 வருது, 100 அளவுக்குன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சு 0.19 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்மா அது நீங்கள் கடகடன் பார்த்தலாம், 5.4/0.6, 1 நம்பர் தள்ளி இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால இது 54/10, இது 6/10 எழுதுறோம். 54/10 அப்படியே எழுதிட்டு 6/10 திருப்பி எழுதுறோம். இந்த 10 10 ஓர் 10 10 ஓர் 10 10 கேன்சல் பண்ணிடுறோம். 6 6 9 6 54 போடுறோம். அப்போ 9 1 9 இப்படி வரும், 9/1 வரும். இந்த 1 வேல்யூ இல்லை, அதாவது பை 1 வேறு 9 தான் அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து 9. இது அதே மாதிரி இந்த நம்பர் அப்படியே பையில் எழுதுறோம். 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால 2197/1000 போட்டுக்கிறோம். 1 நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால 13/10. அப்போ இது தலையில் திருப்பி 10/13 எழுதுறோம். இது வந்து 1 10 10, 100 10 1000 அடிச்சிடறோம். இதை 13ங்கிறது பகா எண், பகா எண் வந்து தன்னால் மட்டும்தான் வகுக்கும். அப்போ 1 13 13 இங்கே வாங்க வகுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா. இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்ததுன்னா கூட உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுனா நீங்கள் சைடில் வகுத்து பாஞ்சுக்கிட்டா எவ்வளோ வரும், கடைசியில் விட வந்து 169 வருது. அப்போ 169 பை இங்கே என்ன இருக்குது, 2 நம்பர் 100 இருக்குது, 100னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். நம்மக்கிட்ட 3 நம்பர் இருக்குது, இப்போ 1 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ நம்ம புள்ளி வைக்கிறது மட்டும் இப்படி வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கணும். அடுத்து வந்து வகை கணக்குகள் வருது. 9.55 கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை 5 குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு. அப்போ மொத்தமாக கொடுத்து, ஒன்று கொடுத்து நிறைய கேட்டால் பெருக்குவான், நிறைய கொடுத்து ஒன்று கேட்டால் வகுப்போம், அவ்வளோதான். அப்போ 5 குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு எவ்வளோ கிடைக்கும் வகுக்கணும். அப்போ நம்ம இப்படி ஸ்டெப்ஸ் எழுதுறோம். மொத்த இனிப்பு சீக்கிரத்து 9.55 கிலோகிராம், மொத்த குழந்தைகள் 5. அப்படியானால் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் இனிப்பு சீக்கிரட்டு 9.55 வகுத்தல் 5. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னா இனி நம்மளுக்கு கணக்கு தெரியுமே. அப்போ அந்த 9.55 பை போடுவோம், 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கனால 9.55/100 எழுதுவோம். இந்த 5 அப்படியே எழுதுவோம். அடுத்து தொகுதியில் இருக்கிற நம்பரை, மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிட்டு கீழே வகுத்தல் இருக்கிறத தலைகளாக மாற்றி பெருக்குவோம். அப்போ இது ரெண்டுமே 5 வகுக்கும் அப்படிங்கிறனால ஓரஞ்ச் 5, இங்கே பாருங்க ஓரஞ்ச் 5, மீதி 4, இங்கே வரும்போது 45 9 5 45, இந்த 5 ஓரஞ்ச் 5 போட்டோம். பட் 191 × 1 191, இந்த 100 வந்து அடிபடாமல் அப்படி இருக்கிறதுனால பை 100 போட்டுடுறோம். அப்போ என்ன வரும், 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1.91 கிலோகிராம். நீங்கள் இதை வந்து விடையை எடுத்துடலாம். இப்போ விடையை எப்பவுமே மேத்ஸ் எடுக்கும்போது கடைசியில் ஒரு விடையை எடுத்து எழுதி ஒரு பாக்ஸ் போட்டலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் இனிப்பு ஈக்குவல்டு 1.91 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்க, 7th 1, ஒரு வண்டி வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 76.8 கிலோமீட்டர் தூரம் போகுமாமா. அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ போகும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். 1.2 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் 76.8 கிலோமீட்டர். அப்படியானால் ஒரு லிட்டர் பெட்ரோல்னா 76.8/1.2, ரெண்டுமே 1 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறதுனால இது 768/10 போட்டு இதை 12/10 போடுறோம். இந்த 768/10 அப்படியே போட்டுட்டு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கள் போட்டு ரெண்டாவது நம்பரை தலைகளாக மாற்றி போடுறோம். அப்போ இப்படி வந்துடுது, மறுபடி 1 10 10 1 10 10 கிராஸ் பண்ணிடுறோம். இந்த 12 நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ரெண்டாவது வைப்பாடு சொல்லலாம், மூணாவது வைப்பாடு சொல்லலாம், நாலாவது வைப்பாடு சொல்லலாம். நான் 12 அலையை அடிச்சிட்டேன், 1 12 12. இது பாருங்க 6 12 72, மீதி 4 இருக்கும். இங்கே வந்தால் 48 ஆயிரும், 48ல 4 12 48 உங்களுக்கு வகுத்து காமிச்சிருக்கேன். அப்போ பெருகி போட்டால் மேலே 61 × 1 கீழே 1 தான் இருக்குது. அப்போ 64 கிலோமீட்டர், அப்போ 1 லிட்டர் பெட்ரோலில் 64 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. அந்த 8th 1 பாருங்க, 1 சதுரடி 15.50 பைசா, அதாவது 15.50 வீதம் ஒரு நிலத்தை சமன்படுத்த ஆகும் செலவு 10,075 எனில் நிலத்தின் பரப்பளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 10.075 கொடுத்துருக்கணும், இவங்க 10,075 கொடுத்ததுனால நான் அப்படியே வச்சு எழுதிக்கிறேன். உங்கள் கிளாஸில் சப்போஸ் 10.0
பத்து புள்ளி ஜீரோ ஏழு அஞ்சுன்னு கொடுக்கும்போது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி வச்சு கணக்கு போட்டுக்கலாம் இல்லையா. அப்ப 15 ரூபாய் 50 பைசாவில் ஒரு சதுரடி பண்ணனா 10,075 எவ்வளவு பண்ணுவாங்கன்னா இந்த 10,075 வகுக்கிறோம். இந்த 10,075 முழு எண்ணா இருக்கனால அப்படியே வச்சுக்கிட்டு தசம எண் 15.50 1,550/100 போட்டுக்குங்க. அப்ப மேல இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுட்டு குழப்பிக்க கூடாது. இது இது ரெண்டே அப்படியே வச்சுட்டு இது தலைகளை மாத்தக்கூடாது. இது தனியா தொகுதி. அப்ப தொகுதி அப்படியே வச்சுக்கிட்டு பகுதியில் இருக்கிற நம்பரை தலைகளை மாத்தி போடுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவை அடிச்சுனாலும் மேலங்கீழே நேருக்கு நேராகவும் அடிக்கலாம் கிராஸ் அடிக்கலாம்னு சொல்லிக்கணும் இல்லையா. இந்த ரெண்டு ஜீரோவும் அடிவெட்டு போயிருது. அப்ப நம்ம கிட்ட 155 இருக்குது, இங்கேயும் இவ்வளவு இருக்கு. இது ரெண்டுமே அஞ்சால இருக்கும், 3 5 5. இந்த அஞ்சுல ஓர் 5 5. இங்க 10 2 5 10 0 0 7 5 மீதி 2. இங்க வரும்போது 25 5 25. அப்ப மேல 2015 இருக்குது, கீழே 31 இருக்குது. ஏகேன் 31 பகா எண் வந்து அதால மட்டும்தான் சுருக்கணும். உங்களுக்கு 31 வாய்ப்பாடு தெரியலன்னு சொல்லும் போது 31 வகுத்து போடுங்க சரியா. நம்ம வகுக்கிறதுக்கு சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணனா 6 6 31 186 கழிச்சு போட்டேன்னா எவ்வளவு வருது, சுருக்கிப்பட்ட எவ்வளவு வருது, அப்ப விட எவ்வளவு வருது, 65 சதுர அடி. 9வது கணக்கு, 28 புத்தகத்தின் விலை 1506.4 எனில் ஒரு புத்தகத்தின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 28 புத்தகத்தின் விலையில போட்டு ஒரு புத்தகத்தின் விலையில 28 வகுக்கணும். மேல இருக்கிற நம்பர் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால பை 10, கீழே முழு எண் இருக்கிறதுனால அப்படியே எழுதிட்டோம். தொகுதியில் இருக்கிற எண்ணை அதை அப்படியே எழுதிட்டு பகுதியில் இருக்கிற எண்ணை தலைகளை மாத்தி போடுறோம். இது அதே மாதிரி 28 வந்து 2வது வாய்ப்பாடு சொல்லலாம், 4வது வாய்ப்பாடு சொல்லலாம், 7வது வாய்ப்பாடு சொல்லலாம். நான் 4வது வாய்ப்பாடு சொல்லி போட்டிருக்கேன். 7வது வாய்ப்பாடு 4 7 28. இங்க 15ல 7 7 14 மிச்சம் 1, இங்க வரும்போது 10 10 1 7 7 மீதி 3, இங்க வரும்போது 35 35ன்னு சொல்லும் போது 5 7 35. அப்ப என்ன மிச்சம் 1, இங்க வரும்போது 14 7 7 14. மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து என்ன ஆகுதுன்னா 4 போட்டு 4 1 4. இதுல பாருங்க 20ல் 5 20 மீதி 1 15 15ல் 3 12 மீதி 2 32 8 32. உங்களுக்கு இது பார்க்கும்போது இந்த கணக்கு பார்க்கும்பொழுது இந்த முறை தெரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப 15,064 பை 10 இன்ட்டு 1/28 இருக்கா இல்ல. நீங்க வந்து இன்னும் கூட சுருக்கி 2 ஃபர்ஸ்ட் அடிச்சு போடுங்க. 1 2 2 4 2 8. இங்க 15ல் 7 2 14 மிச்ச 1, இங்க வரும்போது 10 ஆயிரமா 10ல் 5 2 10. இங்க என்ன இருக்கு, 6 6ல் 3 2 6 4ல் 2 4. மறுபடியும் எட்டீங்க 7 2 14. இங்க வந்தீங்கன்னா 3 2 6 மிச்ச 1, இங்க வரும்போது 15 15ல் 7 2 14 மிச்ச 1, இங்க வரும்போது 13 13ல் 6 2 12 மிச்ச 1, இங்க வரும்போது 6 2 12. இனி வழியே இல்லை, 7வது வாய்ப்பாடு சொல்லிதான் அடிக்க முடியும். 7 பகாயன் இல்லையா. இப்போ 1 7 இங்க வாங்க, 5 7 35 மீதி 2 26 வருமா, 3 7 21 மீதி 5 இங்க வரும்போது என்ன ஆயிருது, 56. அப்ப 8 7 56. இப்படி சுத்தி போட்டாலும் விட கடைசியில 538/10 வரும். 10 அளவுக்குன்னா ஒரு நம்பர் தள்ளி நம்ம 53.8 சொல்லி வச்சிட்டேன். உங்களோட லாஸ்ட் சம் பாருங்க, இங்கே அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரு எண்களின் பெருத்தொகை 40,376, ஒரு எண் வந்து 14.42 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு வந்து இப்போ 40,376ங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு, நான் 40,000 அப்படியே வச்சு போட்டிருக்கேன். மேலே அப்படியே எழுதிட்டு இந்த 14.42 எழுதிட்டு அது வந்து 2 நம்பர் தள்ளிங்கனால பை 100 போட்டு நான் இந்த மாதிரி சுருக்கி போட்டிருக்கேன். இருந்தாலும் அது தப்புங்கிறதுனால நான் அந்த 14 இப்படி வச்சு போடலாம். இரு எண்களின் பெருக்கு தொகை 40.376, ஒரு எண் சீக்கிரட்டு 14.42 அப்படியானால் மற்றொரு எண் சீக்கிரட்டு இந்த நம்பர் பை இந்த நம்பர். இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணிக்காங்க, 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால பை 1000 போட்டேன். இது 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால பை 100. அப்போ தொகுதியில் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு பகுதியை தலைகளாக மாத்துறேன். இங்கே 100ல் இருக்கிற 2 0 1000ல் இருக்கிற 2 0 அடிச்சு விட்டுறோம். இப்போ நம்மகிட்ட மேலே என்ன இருக்குது, 40 36 376 பை 10, இங்கே ஒரு 140 இருக்கு இல்லையா, அதை வந்து மடி கொடுக்கலாம். சீ சில்ட்ரன் அதுலேயும் மேலே மேலே அடிச்சுட்டு போகணும், உங்களுக்கு தனியாக போட்டு காமிச்சிருக்கிறேன். இது 2 2வது வாய்ப்பாட்டு அடிக்கலாம். 7 2 14 2 2 4 1 2 இங்கே 4 2 2 4 0 0 3 1 2 மிச்ச 1 17 17 7 8 2 16 மிச்ச 1 8 2 16. அப்போ இது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்து 7ஆல் தான் அடிக்கிறோம்.
ஏழால் அடிக்கும்போது ஒரே ஏழு ரெண்டுக்கு அடங்காது, ஜீரோ போட்டு இருபத்தொன்னில் மூவேல் இருபத்தொன்னு. இதே ஏழாவை படி சொன்னீங்கன்னா ஈரேழு பதினாலு மிச்சம் ஆறு, இங்கே வரும்போது அறுபத்தி ஒன்றில் எட்டேல் ஐம்பத்தாறு மிச்சம் அஞ்சு, இங்கே ஐம்பத்தெட்டு எட்டேல் ஐம்பத்தாறு மீதி ரெண்டு இருபத்தி எட்டில் நாலேல் இருபத்தெட்டு. இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன இருக்குது, மேலே வந்து 2884, கீழே என்ன இருக்கு 103. இந்த இங்கே வகுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. விட வந்து எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 28 வருது. அப்படி 28 பை கடைசி இது ஈக்குவல்ட்டு என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்ட்டு 28 பை பத்துன்னு போடலாம். பத்தால் வைக்கணும்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 2.8 வரும். சி இதுதான் உங்களோட ஸ்டெப்ஸ். ஃபைனலாக 2884 இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே வந்து 103 இருக்கு இல்லையா. இப்போ நான் 2884 103 வகுத்தா எவ்வளோ வருது 28. நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்ட்டு 28/10 போட்டு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 2.8 வரும். அப்போ ஒரு எண் அதுதான் ரெண்டாவது எண் வந்து 2.8 சொல்லி எழுதலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எங்களோட வீடியோவோட லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.